ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கற்றது கைவினை. இன்றைக்கி நம்ம சேனலில் க்ராக்கெட் கோஸ்டர் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு சிம்பிளான டுட்டோரியலுங்க. ரொம்பவே பேசிக்கான ஸ்டிச்சஸ் வச்சு நான் இந்த கோஸ்டர் போட்டிருக்கேன். இந்த கோஸ்டர் பார்த்திங்கன்னா காஃபி கப்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஃபிட்டாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கற்றது கைவினை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே மூணு ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஸ்டர் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு சிசர் தேவைப்படும், அப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க்கர். நான் வந்து இன்றைக்கி 3mm அக்ரிலிக் ஹூக் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்ரலிக் யானில் தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ரெண்டு யானை ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேங்க. எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக நான் ரெண்டு யான் கம்பைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் திக்கஸ்ட் யானாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுடலாம். மேஜிக் சர்க்கிள் எப்படி சிம்பிளாக போடணும்னு ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தாங்க, அதே மெத்தடில் தான் நான் இப்போ மேஜிக் சர்க்கிள் போடுறேன். சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ செயின் டூ போட்டுட்டு ரோ ஒன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே தாங்க போட போகிறேன். அதுக்கு யோன் ஓவர் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள்குள்ளாரையே 12 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணுங்க. 2, 3, 4 கரெக்டாக 12 டபுள் க்ரோஷே பண்ணுங்க. டுவெல் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ரோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச்லாம் பண்ணக்கூடாதுங்க, டைரெக்டாக நம்ம செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 12 செயின்லேயும் 2 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணணும். அதாவது நமக்கு இதில் வந்து 24 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். எப்பயுமே ஃபஸ்ட் ரோ முடிச்சுட்டு செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணாதாங்க நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக குழம்பிடும், ஸ்டிச்சஸும் நமக்கு கரெக்டாக வராது. இப்போ எல்லா செயின்லையும் நான் 2 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான கோஸ்டர் பேட்டர்ன். க்ரோஷட் பிகினர்ஸ்க்கு இந்த டியூட்டோரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபைனல் ரோக்கு வந்தாச்சு. இதையும் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச்லாம் பண்ணக்கூடாதுங்க, மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரோக்கான பேட்டர்ன் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயினில் ஒரு வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணுங்கள், ரெண்டாவது செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணணும். இது வந்து இன்க்ரீஸ்க்கான பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ரெண்டாவது செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணுறேன். மறக்காமல் இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் வச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது செயினில் 1 வாட்டி டபுள் க்ரோஷே, 4வது செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோஷே. தேர்ட் ரோக்கான இன்க்ரீஸ் பேட்டர்ன் இது தான். இந்த பேட்டர்ன் வந்து இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து 4th ரோ எப்படி போடணும்னு சொல்கிறேன். தேர்ட் ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம 4th ரோ எப்படி போடணும்னு பார்க்கலாம். 4th ரோவோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 செயினில் ஒவ்வொரு வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணுங்கள், 3வது செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 48 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ 2 செயினில் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு ஒரு வாட்டி. இப்போ 3வது செயினில் 2 வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணுறேன். இந்த 4th ரோக்கான பேட்டர்ன் இது தான்.
நம்ம வந்து எத்தனை ரோஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அதுதாங்க இதோட பேட்டர்ன். இது கோஸ்டர்ன்றதுனால நம்ம எண்டில் ஸ்லிப் ஸ்டிச்லாம் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். கோஸ்டர் எப்பயுமே நீங்கள் ஜாயின் பண்ணாமல் கண்டினியூ பண்ணால் தான் கோஸ்டர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி அழகான ஒரு பேட்டர்ன் கிடைக்காது. இப்போ ஃபோர்த் ரோ ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபிஃப்த் ரோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபோர்த் ரோவோடு நிறுத்திக்கலாம், இல்லைனா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதோட பேட்டர்ன் பார்த்துடலாம். இதில் வந்து மூணு செயினில் ஒவ்வொரு வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு நாலாவது செயினில் ரெண்டு வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ நாலாவது செயினில் ரெண்டு வாட்டி டபுள் க்ரோஷே பண்ணுறேன். இந்த ரோ ஃபுல்லாக இதே பேட்டர்ன் தாங்க ஃபாலோ பண்ணணும். மூணு செயினில் ஒவ்வொரு வாட்டி டபுள் க்ரோஷே, நாலாவது செயினில் ரெண்டு வாட்டி டபுள் க்ரோஷே. இந்த ரோ ஃபுல்லாக இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஃபிஃப்த் ரோவோட கம்ப்ளீட் பண்ணிட போகிறேன். இதை வந்து எப்படி கடைசியாக ஜாயின் பண்ணுன்றது சொல்கிறேங்க. இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து நான் ஒரு செயினுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை கட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போட்டதும் மீதி இருக்கிற யானை ஹைட் பண்ணி விட்டுடலாம். நாட் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா தெரிகிற யானை ஹைட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக யானை இந்த மாதிரி எடுத்து நாட் போட்டுருங்க. இதுக்கு வந்து நம்ம எஜ்ஜஸ் இப்போ கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி யானை கையில் சுற்றிக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு சுற்றிட்டு இந்த மாதிரி அடியில் கட் பண்ணிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம டாசல் போடுவோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் வரும். அடியிலையும் கட் பண்ணிடுங்க. இதில் ஒரு ரெண்டு ஸ்ட்ராண்ட் மட்டும் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த கோஸ்டரோட பேக் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கோஸ்டர் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுடலாம். நான் வந்து எதுக்காக ரெண்டு ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ணுன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான். இதே மாதிரி எல்லா செயின்லேயும் யோனை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஈக்குவல் ஷேப்க்கு கட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான கோஸ்டர் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கற்றது கைவினை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.